அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கல்வி கணிதம் கோபிநாத். 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ராலேருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ பாலினாமியலில் ஒரு சம் போட போகிறோம். எக்ஸசைஸ் 3.8ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போடலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட். எக்ஸ் பா 4 மைனஸ் 12x க்யூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. கொடுத்துக்கிற இந்த பாலினாமியலை லாங் டிவிஷனில் போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிவன் பாலினாமியல் சரியான ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸ் பவர் 4, எக்ஸ் க்யூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டில் இருக்கா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். அதாவது எக்ஸ் பவர் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தனா எக்ஸ் ஸ்கொயர். இதை மேலேயும் சைட்லேயும் போட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். அதை நம்ம கீழே போட்டுக்கலாம். கீழே போட்டதுக்கப்புறம் இதை சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணும்போது இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே இருக்க போகிறோம். அதாவது மைனஸ் 12x க்யூபையும் ப்ளஸ் 42x ஸ்கொயரையும் நம்ம கீழே இருக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற டேர்மை 2 மல்டிப்ளை பண்ணி சைடில் போட போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரை 2 மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் கிடைக்கும். உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மை வெளியில் இருக்கிற டேர்மால் டிவைட் பண்ண போகிறோம். அப்படி மைனஸ் 12x க்யூபை 2x ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 6x கிடைக்கும். இந்த கிடைச்ச மைனஸ் 6x-ஐ மேலேயும் சைட்லேயும் போட போகிறோம். மேலே இருக்கிற மைனஸ் 6x-ஆல் இந்த 2x ஸ்கொயரையும் மைனஸ் 6x-ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 12x க்யூபும் ப்ளஸ் 36x ஸ்கொயரும் கிடைக்கும். மறுபடியும் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 12x க்யூபும் மைனஸ் 12x க்யூபும் சேமாக இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகிடும். இப்போது 42x ஸ்கொயர்லேருந்து 36x ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது 42-ல 36x ஸ்கொயர் போச்சுன்னா நம்மளுக்கு 6x ஸ்கொயர் கிடைக்கும். தென் நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸையும் கீழே இறக்கிக்க போகிறோம். மறுபடியும் மேலே இருக்கிற டேர்ம்ஸை 2 மல்டிப்ளை பண்ணி சைடில் போட போகிறோம். அப்படி 2 மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x ஸ்கொயராகவும் மைனஸ் 6x வந்து மைனஸ் 12x-ஆகவும் மாறுது. மறுபடியும் உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மை வெளியில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 6x ஸ்கொயரை 2x ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்கும். இந்த 3-ஐ வந்து மேலேயும் சைட்லேயும் சைமல்டேனியஸாக நம்ம போட்டுக்கலாம். இப்போது இந்த 3-ஆல் இந்த சைடில் இருக்கிற இந்த 3 டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 3-ஆல் 2x ஸ்கொயரையும் மைனஸ் 12x-ம் ப்ளஸ் 3-ம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது 3 2s are 6x ஸ்கொயர், 3 12s are 36x, 3 3s are 9. இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ஆல் த 3 டேர்ம்ஸ், மேலே இருக்கிற இந்த ஆல் த 3 டேர்ம்ஸும் கீழே இருக்கிற இந்த 3 டேர்ம்ஸும் எல்லாம் சேமாக வந்ததுனால மூணுத்தையும் நம்ம எப்பவும் போல் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது மூணு சேமாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிட்டு 0 கிடச்சிரும். 0 கிடச்சிச்சின்னா நம்ம சம்மு ஃபினிஷ். இப்போ நம்ம ஆன்சர் எழுதணும். நம்ம ஆன்சர் எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3 தான் நம்மளோட இந்த ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர். இதை எப்படி எழுதணும்னா, நம்ம கொடுத்துக்கிற கொஸ்டினை ஒரு ரூட்டுக்குள்ளே எழுதணும். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x க்யூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. இது ஒரு மாடுலர் சைனுக்குள்ளே போகிறோம். ஏன்னா இது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் அல்லது மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.